ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட்டத்தை பொதுமக்கள் கூடும் கூட்டம், அதுவும் வயலண்ட் மாப் எப்படி கண்ட்ரோல் பண்ணுது என்பது தொடர்பாக போலீஸ் நிலையிலும் வருவாய்த்துறை நிலையிலும் இணைந்து இந்த ஆப்ரேஷனை எப்படி சக்சஸ் முடிக்கிறாங்க அப்படிங்கிறதுடைய பயிற்சி இன்று நடைபெற்றது. இப்பயிற்சியில் வருவாய்த்துறை சார்ந்த அனைத்து எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டும் காவல்துறையை சார்ந்த உயிரிழந்த அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர். இதை பொறுத்தவரையும் ப்ராப்பராக 144 போட்ட பிறகு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேஜும் எப்படி வார்னிங் கொடுத்து அதன் பிறகு ஒரு ஸ்டேஜுக்கு டிச்சார்ஜ், அதன் பிறகு டியர் கேஸ், அதன் பிறகு வார்னிங் கொடுத்து எந்த கண்ட்ரோலும் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தான் வந்து போலீஸ் ஃபயரிங் போகிறாங்க அப்படிங்கிறதையும், அது மாப் அன்கண்ட்ரோல்டு மாப் அதை பொது சொத்துக்கு சேதம் விளைத்த பிறகு தான் அதன் பிறகு தான் வந்து போலீஸ் ஃபயரிங் போகிறாங்கிறத கிளியராக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் அதை விளக்கி கூறியிருக்கிறார்கள். இந்த விளக்கத்தின் மூலம் எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து வருவாய்த்துறைக்கும் போலீஸ் துறைக்கும் இணைந்து ஏதாவது இது மாதிரி ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கக்கூடாதுன்னு விரும்புகிறோம். அப்படி நடந்ததுன்னா அதுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிறது இந்த எக்ஸசைஸ் சிறப்பான ஒரு எக்ஸசைஸாக அமைந்துள்ளது என்பது தெரியும். We'll be right back.